ஒரு வருடத்திற்கு முன் புகார் கொடுத்து வாய்மொழி சாட்சியம் ஆவணங்கள் சான்றுகள் இருந்தும் மீட்க முடியாமல் தமிழ்நாடு அரசு தடுக்கிறது, அவர் பதவி நீடிப்போ முடிய போகிறது, எனக்கு உயிர் இப்பொழுது அல்லது எப்பொழுது போகும் என்று தெரியாது. ஆனால் பொன் மாணிக்கவேல் அவரை சுதந்திரமாக இயங்க விடாமல் தமிழ்நாடு அரசு செய்வதால் பாதிக்கப்படுகிறவன் நான் தான். 1972 ஆன்டிக்விட்டிஸ் ஆக்ட் பிரகாரமும், சுங்க சட்டம் கஸ்டம்ஸ் ஆக்ட் பிரகாரமும், 1970 யுனெஸ்கோ கன்வென்ஷன் பிரகாரமும் இந்திய அரசு தலையிட வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. அதற்கு அதிகாரமும் இருக்கிறது. ஆனால் மத்திய அரசு தலையிடாமல் இருக்கிறது. தஞ்சை மாவட்டம் சிவபுரத்தில் கழுவு போய் அமெரிக்காவில் 1 மில்லியன் டாலருக்கு 1970 விலை போன நடராஜ சிலை உள்பட தமிழ்நாட்டின் கோயில்களில் கழுவு போகும் சிலைகள் பற்றி கோயில் நிர்வாக அதிகாரியோ அறங்காவலரோ அர்ச்சகரோ யாரும் போலீஸுக்கு புகார் செய்வது இல்லை. காரணம், ஏறக்குறைய களவு போகும் பல கோடி மதிப்புள்ள சிலைகள் மாதிரி போலி சிலைகளை இமிட்டேஷன் வைத்துவிட்டு ஒரிஜினல் சிலைகள் இருந்த அந்த இடத்தில் பொதுமக்களை பக்தர்களை ஏமாற்றிய தமிழ்நாடு அரசும் அறநிலைத்துறையும் எப்படி புகார் செய்யும்? குற்றம் உள்ளவன் கோழையாவான் என்பது பழமொழி. இப்பொழுது கூட தமிழ்நாடு அரசு அறநிலைத்துறை 1000கணக்கான சிலைகள் அயல்நாடுகளுக்கு கடத்தப்பட்டும் மீட்பதற்கு அக்கறை இல்லாமல் இருந்ததை எண்ணியே சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் மகாதேவன் போலீஸ் ஐஜி பொன் மாணிக்கவேல் ஐபிஎஸ்ஐ சிறப்பு புலனாய்வு அதிகாரியாக நியமித்து அவரே தன்னை சுதந்திரமாக புலன் விசாரணை செய்ய முடியாமல் சிலைகளை மீட்க முடியாமல் இருக்கிறேன் என்று, தற்போது அந்த சிலை திருட்டுகளிலும் 2 அமைச்சர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று பகிரங்கமாக நீதிமன்றத்தில் சொல்ல சந்தேகத்துக்கு உள்ளான 2 அமைச்சர்கள் பெயர்களை சென்னை உயர்நீதிமன்றம் உடனே பொதுமக்கள் தமிழ்நாடு பக்தர்கள் நலனுக்காக அறிவிக்க வேண்டும்.